ராகு கேது இருவரும் வந்து இணைந்த மேனியாக வந்து சிவலிங்கத்தை வந்து தாங்கிய கோலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாங்க. ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்றைக்கி ராகுகால வேளையில் இந்த தலத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து பரிகார பூஜையானது நடைபெறுது. தொடர்ந்து 3 வாரம் வந்து நம்ம வந்து அந்த பரிகார பூஜையில் வந்து கலந்துக்கணும். இதற்கு கட்டணமாக வந்து 300 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து அதுக்கான டிக்கெட்டை வந்து வாங்கிடணும். 3 வாரத்துக்கு சேர்த்து ஒரே டிக்கெட்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த பரிகார பூஜைக்கு வரப்போ வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயை வந்து கையில் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நம்மளோட ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும். நமக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பரிகாரம் செய்ய ஆரம்பித்த திங்கட்கிழமையிலேருந்து தொடர்ந்து 3 திங்கட்கிழமை முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துடணும். 7:30 மணிக்கு வந்து அந்த பரிகார பூஜையானது செய்யப்படும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாமல் சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா 7 நவகிரகங்கள் வந்து இடம் மாறி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து சூரிய பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் வந்து தங்களோட இடத்துல வந்து இருப்பாங்க, ஏனைய கிரகங்கள் அனைத்தும் இடம் மாறி காணப்படும். சனீஸ்வர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவானும், குரு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சுக்கர பகவானும், சுக்கர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சந்திர பகவானும், சந்திர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல செவ்வாய் பகவானும், செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல புதன் பகவானும், புதன் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல ராகு பகவானும், ராகு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சனீஸ்வர பகவானும் வந்து இடம் மாறி இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சூரிய பகவானும் சந்திர பகவான் இருவரும் நேருக்கு நேர் வந்து இந்த நவகர மண்டபத்தில் பார்த்த கோலத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து குரு பகவான் கேது பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து இந்த நவகர மண்டபத்தில் வந்து காணப்படுவார். அதே மாதிரி சுக்கர பகவான் ராகு பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இந்த நவகர மண்டபத்தில் வந்து காணப்படுவார். இந்த மாதிரி குரு பகவானும் சுக்கர பகவானும் ராகு கேது வந்து பார்த்த கோலத்தில் இருக்கிறதுனால இந்த நவகர மண்டபத்தில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கத்திரினத்தை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் செல்லும் சாலையில், தஞ்சாவூர்லேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. நாகப்பட்டினத்துலேருந்து சுமார் 77 கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. புன்னையநல்லூர் மாரியம்மன் ஆலயத்திலேருந்து இந்த ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது. தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வழியாக ஒரத்தநாடு செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம். பொதுவாக நமக்கு ராகுபகவானால் ஏதாவது தோஷம் ஏற்படுது அப்படின்னா திருநாகேஸ்வரம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ராகுபகவானுக்கு வந்து நம்ம அபிஷேக ஆராதனைகளை செய்து நம்மளோட தோஷங்கள் நீங்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்வோம். கேது பகவானால் நமக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்படுது அப்படின்னா கீழே பெரும்பள்ளம் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கேது பகவானை வந்து நம்ம வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது இருவரோட தோஷமும் வந்து நம்மை விட்டு நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது. விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஒரு தளத்துக்கு வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நம்ம விட்டு நீங்கும். சுமார் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை ராஜராஜ சோழன் வந்து புதுப்பிச்சு கட்டினதாக வந்து சொல்லப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீட்டை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவனை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். சப்த ரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிறதுக்காக வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ஆதியில் வந்து சப்த ரிஷி நத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி கத்திரி நத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். சப்த ரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட தோல் சம்பந்தமான நோய் நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு எதிரில் வந்து ஒரு தீர்த்த குளத்தை உருவாக்கி அந்த தீர்த்த குளத்தில் 48 நாட்கள் நீராடி இங்கே இருக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபம் மற்றும் தொழுநோயை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து சப்தரிஷி நத்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ராகு கேது தோஷம், திருமண தடை, புத்திரபாக்கியின்மை, பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் திங்கட்கிழமை அன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு வந்து, அதாவது வந்து திங்கட்கிழமை காலையில் ராகுகால வேளையில் இந்த ஆலயத்தில் வந்து விசேஷ பூஜை வந்து நடைபெறுது. அதில் வந்து கலந்துக்கிறப்ப நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர். காலகஸ்தீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. கத்திரினத்தம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த காலகஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள காலகஸ்திக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து இறைவன் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. தமிழகத்தோட காலகஸ்தி அப்படின்னு சொல்லி கத்திரினத்தத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த காலகஸ்தீஸ்வரர் ஆலயம் வந்து அழைக்கப்படுது.
காலகஸ்தீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மூலவரை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட மண்டப மோப்புக்கு வரும். இந்த மண்டப மோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் வந்து காணப்படுறாரு. அடுத்தது வந்து பானலிங்கம் வந்து அருள் பலிக்கிறாங்க. பானலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பானலிங்கத்துக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பலிக்கிறாரு. விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா ராகு கேது இருவரும் வந்து இணைந்த மேனியாக வந்து சிவலிங்கத்தை வந்து தாங்கிய கோலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து அருள் பலிக்கிறாங்க. ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அடுத்தது வந்து கஜலட்சுமி அன்னை வந்து அருள் பலிக்கிறாங்க. கஜலட்சுமி அன்னை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். ராகு கேது தோஷங்கள் இரண்டையும் வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த தலத்தில் வந்து ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவரும் இணைந்து கருவறை மண்டபத்திலே வந்து அருள் பலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. காலகஸ்தீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பலிக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். எப்படி காலகஸ்தி தலத்தில் வந்து அம்பால் வந்து நானாம்பிகை அன்னை வந்து அருள் பலிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தலத்துலேயும் வந்து அன்னை வந்து நானாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஞானாம்பிகை அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அன்னையை வந்து இப்போ நம்ம வந்து தரிசனம் செய்து முடித்தாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து எந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம விரிவான முறையில் வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்றைக்கி ராவுகால வேளையில் இந்த தலத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து பரிகார பூஜையானது நடைபெறுது. தொடர்ந்து மூணு வாரம் வந்து நம்ம வந்து அந்த பரிகார பூஜையில் வந்து கலந்துக்கணும். இதற்கு கட்டணமாக வந்து 300 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து அதுக்கான டிக்கெட்டை வந்து வாங்கிடணும். 3 வாரத்துக்கு சேர்த்து ஒரே டிக்கெட்டாக வந்து நம்ம கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த பரிகார பூஜைக்கு வரப்போ வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயை வந்து கையில் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நம்மளோட ஜாதகத்தை வந்து எடுத்துகிட்டு வரணும். நமக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பரிகாரம் செய்ய ஆரம்பித்த திங்கட்கிழமையிலேருந்து தொடர்ந்து 3 திங்கட்கிழமை முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு இந்த ஆலயத்துக்கு வந்துடணும். 7:30 மணிக்கு வந்து அந்த பரிகார பூஜையானது செய்யப்படும். அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ராவுகால வழியில் காலையில் 7:30 to 9 மணிக்குள்ளே அந்த பரிகார பூஜை ஆனது நடைபெறும். இந்த பரிகார பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா கலத்திர தோஷம் வந்து நம்ம விட்டு நீங்கும். கலத்திர தோஷம் அப்படிங்கிறது திருமண தடையை வந்து உண்டு பண்ணக்கூடிய தோஷம். இந்த ஆலயத்தில் திங்கட்கிழமை ராவுகால வேளையில் வந்து அந்த பூஜையில் வந்து தொடர்ந்து 3 வாரம் கலந்துக்கிறப்ப கலத்திர தோஷம் நீங்கும். அதன் பிறகு தார தோஷம் வந்து நம்ம விட்டு நீங்கும். தார தோஷம் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணோடனே கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இணை வந்து இறந்து போயிடுவாங்க. அதன் பிறகு அவங்க வந்து 2ஆம் தானம் வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கும். அவங்களும் இறந்து போய் 3ஆம் தானம் இப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கும். இதை தான் வந்து தார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய அந்த ராவுகால பூஜையில் வந்து கலந்துக்கிறப்ப தார தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கும். தார தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள், அதாவது வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகி இந்த மாதிரி இணை பிரிஞ்சிட்டாங்க, மறுபடியும் திருமணம் செய்துக்கிறோம் அப்படின்னா அந்த இணையாவது பிரியாமல் இருக்கிறதுக்காக தார தோஷம் நீங்கள் இந்த ஆலயத்தில் திங்கட்கிழமையில் வந்து ராவுகால வேளையில் வந்து பூஜை செய்யணும். தொடர்ந்து 3 திங்கட்கிழமை வரணும். அதே மாதிரி புத்திரபாக்கியின்மை நீங்கிறதுக்காகவும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். பித்ருதோஷம் நீங்கிறதுக்காகவும் இந்த ஆலயத்தில் வந்து 3 திங்கட்கிழமைக்கு வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் தோல் சம்பந்தமான நோய்கள் நீங்கவும் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி அருள் பலிக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து விளங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கன்னிமூல கணபதியோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க கன்னிமூல கணபதியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பலிக்கக்கூடிய இந்த கன்னிமூல கணபதியை நாம் திங்கட்கிழமையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். விநாயகர் கேது பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பலிக்கக்கூடிய இந்த கன்னிமூல கணபதியை வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்மை விட்டு நீங்கும். சப்தரிஷிகள் வந்து தங்களுக்கு வந்து தொழுநோய் ஏற்பட்டுரும். அந்த தொழுநோய் நீங்கிறதுக்காக இந்த ஆலயத்துக்கு வராங்க. இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான், நந்தி பகவான், அம்பாள், நாகர் மற்றும் நவகரங்களை வந்து பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த அர்த்தநாரீஸ்வரரை பிரிந்த கணவன் மனைவி தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரரை வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். அர்த்தநாரீஸ்வரரை வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா வள்ளி தெய்வானை சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை சஷ்டியில் நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் வந்து கிடைக்கும். முருகபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தலைவிருச்சத்தில் இந்த மாதிரி வந்து மாங்கல்ய சரடுகள் வந்து கட்டி வழிபாடு செய்யும் பொழுது மிக விரைவிலேயே வந்து திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது.
மனிதர்களான நமக்கு ஏற்படக்கூடிய ஐந்து விதமான தோஷங்களை வந்து நீக்கக்கூடிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கத்திரிநத்தத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. அடுத்தது இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கஜலட்சுமி அன்னையை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கஜலட்சுமி அன்னை. கஜலட்சுமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வவளம் வந்து பெருகும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும். செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். செல்வவளம் வந்து பெருகும். கஜலட்சுமி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். ராஜராஜ சோழனால் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு. பிரம்மதேவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும். பிரம்மதேவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையினியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கையினியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். துர்க்கையினியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. துர்க்கையினியை வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் செஞ்சாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்கள் அவ்வளோ வந்துட்ருக்கோம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை பார்த்தோம் அப்படின்னா சப்தரிஷிகள் வந்து பிரதிஷ்டை செய்திருக்காங்க. பொதுவாக வந்து எல்லா சிவாலயங்களையும் இருக்கிற மாதிரி அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து நவகிரகங்கள் வந்து இருக்காது. ஏழு நவகிரகங்கள் வந்து தங்களோட இடம் மாறி இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு வந்து சப்தரிஷி பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அது என்ன அமைப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்தில் வந்து சூரிய பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் வந்து அவங்களோட இடத்துல வந்து இருப்பாங்க. ஏனைய நவகிரகங்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா இடம் மாறி வந்து காணப்படுவாங்க. இதற்கு வந்து ஒரு காரணம் வந்து அமையப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நவகிரக மண்டபத்துக்கு சென்று அங்கே வந்து நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம். இந்த நவகிரக மண்டபத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும். திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியின்மை இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். தார தோஷம் வந்து நீங்கும். கலத்திர தோஷம் இருந்ததுன்னா அது வந்து நம்ம விட்டு நீங்கும். இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்கள் அவ்வளோ வரும் பொழுது பைரவரோட சன்னதி வந்து காணப்படுது. வாங்க பைரவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். காலபைரவர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த காலபைரவரை நாம் தேய்பிரை அஷ்டமியில் நாம் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். மேலும் பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால பைரவரை வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். பைரவரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக மண்டபத்துக்கு வரும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாமல் சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு நவகிரகங்கள் வந்து இடம் மாறி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதாவது வந்து சூரிய பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் வந்து தங்களோட இடத்துல வந்து இருப்பாங்க. ஏனைய கிரகங்கள் அனைத்தும் இடம் மாறி காணப்படும். சனீஸ்வர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல குரு பகவானும், குரு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சுக்கர பகவானும், சுக்கர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சந்திர பகவானும், சந்திர பகவான் இருக்க வேண்டிய இடத்துல செவ்வாய் பகவானும், செவ்வாய் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல புதன் பகவானும், புதன் பகவான் இருக்க வேண்டிய இடத்துல ராகு பகவானும், ராகு பகவான் இருக்க வேண்டிய இடத்துல சனீஸ்வர பகவானும் வந்து இடம் மாறி இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் சூரிய பகவானும் சந்திர பகவான் இருவரும் நேருக்கு நேர் வந்து இந்த நவகிர மண்டபத்தில் பார்த்த கோலத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து குரு பகவான் கேது பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து இந்த நவகிர மண்டபத்தில் வந்து காணப்படுவார். அதே மாதிரி சுக்கர பகவான் ராகு பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இந்த நவகிர மண்டபத்தில் வந்து காணப்படுவார். இந்த மாதிரி குரு பகவானும் சுக்கர பகவானும் ராகு கேது வந்து பார்த்த கோலத்தில் இருக்கிறதுனால இந்த நவகிர மண்டபத்தில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அதே மாதிரி புதன் பகவான் செவ்வாய் பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இருப்பார். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால இந்த நவகிர மண்டபத்தில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வாஸ்து கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வந்து கட்டிடங்களில் வந்து கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த கோளாறுகள் நீக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் பகவானை வந்து புதன் பகவான் வந்து பார்த்த கோலத்தில் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகங்களை நம்மளால் வந்து இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும். இப்போ வந்து காலகஸ்தீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சப்தரிஷிகள் வந்து நீராடி அந்த குளம் வந்து காணப்படுது. இந்த குளத்தில் வந்து திங்கக்கிழமையில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம், தோல் நோய் போன்றவையெல்லாம் வந்து நம்ம விட்டு நீங்கும். சப்தரிஷிகள் தங்களுக்கு ஏற்பட்ட தோல் நோய் நீங்கிறதுக்காக இந்த தீர்த்த குளத்தில் வந்து நீராடி இருக்காங்க. இந்த குளத்தில் நம்ம வந்து நீராடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தோல் நோய் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.